காஞ்சிபுரம் எஸ் எம் சில்க்ஸ் பிரம்மாண்ட தீபாவளி சலுகை தேர்ட்டி பர்சன்ட் பிளாக் டிஸ்கவுண்ட் பத்தாயிரம் ரூபாய்க்கு பட்டு வாங்கும் போது இரண்டாயிரம் ரூபாய்க்கான கிஃப்ட் வாட்சர் ஃப்ரீ இச்சலுகை தீபாவளி வரை மட்டுமே ஏஐ தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி உருவாக்கப்படும் போலி படங்கள் மற்றும் வீடியோக்கள் சமீப காலமாக உள்ளன நடிகைகள் ராஷ்மிகா கத்ரினா கைஃப் கஜோல் ஆகியோரின் முகங்களை வேறு சில வீடியோவில் பொருத்தி வெளியிடப்பட்ட போலி வீடியோக்கள் வைரலாகின ஃபேக் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி இந்த வீடியோவை உருவாக்கி விஷமிகள் பரப்பிவிட்டது ஈடுபடும் நபர்களுக்கு ஒரு லட்சம் அபராதம் மூன்றாண்டு ஜெயில் என மத்திய அரசு எச்சரித்தது இது பற்றி பிரதமர் மோடி கூறுகையில் ஏஐ தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி உருவாக்கப்படும் போலி வீடியோக்கள் மிகவும் கவலை அளிக்கிறது என்றார் ஆர்டிபிஷியல் भारत का बहुत बड़ा वर्ग ऐसा है कि उसके पास वेरिफिकेशन के लिए या ऑथेंटिफाई करने के लिए कोई उसके पास पैरेलल व्यवस्था नहीं है और बाइंड लार्ज आजादी की लड़ाई से लेकर के भारत में जिस भी चीज़ों से मीडिया शब्द जुड़ता है उसकी एक इज्जत है जैसे कोई भी व्यक्ति हो गेरे हुए कपड़े हैं तो हमारे यहां एक स्वाभाविक उसके विरासत में इज्जत मिल जाती है उसको वैसा मीडिया को भी है एक विरासत का लाभ उसको मिलता है நான் கர்பா நடனம் ஆடியது போல ஒரு வீடியோவை சமீபத்தில் பார்த்தேன் படிக்கும் நாட்களில் இருந்தே நான் கர்பா நடனம் ஆடியது இல்லை இன்னும் பல வீடியோக்கள் வைரலாகி வருகின்றன எது உண்மை எது போலி என கண்டுபிடிப்பது சவாலாக உள்ளது பெரும்பாலான சமயங்களில் மக்கள் இதுபோன்ற போலி வீடியோக்களை நம்பிவிடுகின்றனர் தொழில்நுட்பத்தை அனைவரும் பொறுப்புடன் பயன்படுத்த வேண்டியது அவசியம் அது பற்றி ஊடகங்கள் விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் இது இதுகுறித்து மைக்ரோசாப்ட் நிறுவனத்தின் சாட் ஜிபிடி குழுவினருடன் பேசினேன் டீப் ஃபேக் வீடியோ ஆன்லைனில் வெளிவரும்போது அது போலி வீடியோ என எச்சரிக்கை செய்வதற்கான வழிவகைகள் குறித்து ஆராய வேண்டும் என பிரதமர் மோடி கேட்டுக்